வணக்கம் கடலந்தன். மக்கள் ஒரு நாள் வந்து தெக்குவாடிக்கு வந்து கடலுக்கு போகிறதுக்காண்டி வர்றாங்க. திடீர்னு வரும்போது 4 மணி லெவலில் வந்து ஒரு போட்டு தீப்பு தெரியுது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அன்னைக்கு வரல மோட்டர் போட்டு தண்ணி அடித்து காப்பாற்றி அதுக்கு பிறகுதான் கடலுக்கு போகிற முயற்சியில் இறங்கினாங்க போட்டுக்கு போகிறவங்க எல்லாருமே. அதில் வந்து உண்மையிலே எல்லாருக்குமே சிறந்த நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. விடிய தேர 4 மணிலிருந்து மீனவர்கள் மீட்பு பணி போனவங்க கிட்டத்தட்ட 5 மணி 5:30 to 6 மணி ஆயிடுச்சு. அந்த போட்டை வந்து தண்ணி அடிச்சுட்டு ஒவ்வொரு போட்டாக லாக்கலாக்காக எடுத்து 2 போட்டு 3 போட்டு அணைச்சி போட்டு தான் அந்த தண்ணியில் அடித்தாங்க. மோட்டருகள் அந்த போட்டில் உள்ள மோட்ரு அங்கே இருந்து வச்சு அந்த அவங்களுடைய இன்ஜினை ஓட விட்டு
அதில் வர அந்த வாட்டர் கூலிங் தண்ணியை எங்கே ஓட விட்டு பல்வேறு விஷயங்களில் தண்ணி அந்த சைடு இந்த சைடும் போட்டு அந்த போட்டில் வந்து அப்படி அடித்து தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலைகளை வந்து குறைச்சாங்க. தண்ணி அடித்து தான் அந்த வேலைகளை குறைச்சாங்க. அப்படி இருந்துமே இன்னும் புகைஞ்சிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இங்கே 5:30 to 6 ஆக போகுது காலையில், அப்படி இருந்து புகைஞ்சிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் நிறையா அந்த மீனவர்கள் மீட்பு பண்ணி ஓரளவு மீட்டி எடுத்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா அதை வந்து முடிக்காமல் அவர் வரமாட்டாங்க. அந்த வேலையை தெளிவான முறையில் அந்த காப்பாற்றி கரசியத்தை எடுக்கிறதுல வந்து அவங்களுக்கு நிகர் அவங்க தான். இந்த மாதிரி வேலை மட்டும் இல்லை, பாலத்தினுடைய பகுதியில் பசுகள் விழுந்தாலும் சரி, ஒரு ஆபத்தில் இருந்தாலும் சரி, இந்த மீனவர்கள் தான் போய் காப்பாற்றி விடுவாங்க. வெள்ள நிவாரண நிதியாக இருந்தாலும் சரி, வெள்ளம் எடுத்து கிடந்தாலும் சரி, அந்த இடத்துல மீனவர்கள் முன்னோடியாக நின்று வேலை பார்ப்பாங்க. இந்த மீனவர்களுக்கு தான் இன்னும் பெரிய பாதுகாப்பு இல்லை. இன்னும் பேராபத்து காலங்களில் வந்து அவர்களை பாதுகாக்கிறது இப்போ இன்னும் குறைவாக இருக்குது. அந்த டயத்துக்களை வந்து அந்த போட்டை மீட்டி கொடுக்குற அந்த பணிகள் இன்னும் குறைவாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம், நாங்கள் மீனவராக பிறந்தனாலையா அப்படிங்கிறது தெரியலை. அந்த நாங்கள் கூப்பிட்ற நேரம் ஓடி வர்றது, கரெக்டான முறையில் வந்து அந்த மீட்பு பணி மீட்டி கொடுக்கறது இதுவரைக்கும் நாங்கள் பார்க்கல. அது எந்த காலத்தில், இன்னும் நவீன காலங்கள் வந்து இந்த காலத்தில் பகுதியிலே இல்லை, இன்னும் அந்த காலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ எல்லாமே வந்து ஃபோன் பண்ணால் உடனடியாக வந்துடலாம், ஆனாலும் மீனவர்களுக்கு இதுவரைக்கும் எத்தனையோ பேர் ஆபத்து காலங்களில் வந்து அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்துகிற விஷயம் இன்னும் நடந்ததில்லை. அது புயல் எடுத்தாலும் சரி, காற்று எடுத்தாலும் சரி, போட்டுகள் எரிஞ்சாலும் சரி, அது ஆபத்து எந்த ஆபத்தில் தத்தளித்தாலும் சரி, அந்த பகுதி மக்கள் தான் அந்த பகுதியில் உள்ள மக்களை காப்பாற்றுறாங்க. அந்தந்த ஏரியாவில் உள்ள மக்களை அங்கங்கே ஓடி போய் அவங்கவுங்க தொழில் உடைமைகளை காப்பாற்றுறதுல கரெக்டாக இருக்காங்களே ஒழிஞ்சு அவங்களுக்குள்ளேயே அவங்க காப்பாற்றிக்கிறாங்க. ஆனால் இன்னும் மீனவர் பகுதிகளில் வந்து நிறையா மீட்பு பணிகள் காப்பாற்றி கொடுப்பதோ சொன்ன டயத்துக்கு வந்ததாகவே நாங்கள் அதை பார்க்கலை. எப்போ, ஆமாம், அப்படி ஒரு காலகட்டம் வரும்போது ஆபத்து நேரும்போது எப்போ பார்ப்போம் அப்படின்னுங்கிறதுலாம் இன்னும் நாங்கள் யோசிக்கலை. ஏன்னா அதுக்கு வழியும் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எப்போவுமே அந்த மாதிரி வந்த நாட்களை வந்து நாங்கள் கண்டு இருந்தால் தானே அதன் மேலே அதை பார்த்து சந்தோஷப்பட முடியும். 10 to 11 சரி வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கள் மனசை ஆற்றிக்கிட்டேன். இப்போ போட்டை கிட்டத்தட்ட எடுத்து முடித்தாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு போகுது. இனி போட்டை கொண்டு வந்து போட்டியாடியில் தூக்கி வேலைகள் பார்க்குறதுக்கு ஆயத்தப்படுத்தணும். இனி அந்த போட்டை வச்சு வேலை பார்த்து கடைசி வர கரை சேர்க்கறதுக்கு போகிற அந்த ஓன்று தான் இந்த போட்டில் கிடந்து இன்னொரு 6 காலங்கள் வேலை வெட்டி மாக்கு மட்டும் அதில் கிடந்து மாயணும். 1,000,000,000 to 2,000,000 கொண்டு போட்டு இந்த போட்டை சரி பண்ணணும். அது அந்த கவலை அவருக்கு உள்ள விஷயம். ஒரு பாதிப்படைந்தவனுக்கு தான் தெரியும் அந்த பாதிப்பு என்னென்னு. இருந்தாலும் இந்த மக்கள் காப்பாற்றி இன்றைக்கி தொழிலை கெட்டில் ஓட்டு கொடுத்த மக்களுக்கு பெரிய வந்து மனது, பெரிய பாராட்டு, பெரிய நன்றி. இதை நம்ம பகுதியில் ஒரு தொழில் இந்த மாதிரி வந்துட்டுனா எல்லோரும் ஒத்துழைப்புக்கு குறையிருக்காது. நன்றி, சிறந்த நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. நன்றி.